அதாவது இப்போ புரட்சி தலைவர்களின் 73வது பிறந்தநாள் அன்று திருமதி சசிகலா அவர்களையும் உடல்நலம் விசாரிப்பதற்காக நானும் என் மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களும் எங்கள் கட்சி இயக்கத்தின் தலைமை செயலாளர் பாகிரதி அவர்களும் என்னுடைய உதவியாளர் நடேசன் அவர்களும் இன்று வந்து அவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கின்றோம். ஏன்னா அவங்க வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலிருந்து குணமடைந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். குணமடைந்து வந்த பிறகு இன்று அனைவரையும் சந்திப்பதாக இருந்ததால் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்திருக்கின்றேன். 10 ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னரின் கூட்டணி இருந்து வருகின்ற நான், இருந்து வருகின்ற சமத்துவ மக்கள் கட்சி, ஒவ்வொரு முறையும் நாங்கள் புரட்சித் தலைவர்களை சந்திக்கும் போதெல்லாம் சின்னம்மா அவர்கள் அவர்களுடன் இருந்திருக்கிறார்கள். ஆக என்னை பொறுத்தவரை நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் பயணித்த அந்த காலங்களை நினைவு கூறி அவர்களுடன் பேசி கொண்டிருந்தோம். அவர்கள் நல்ல குணமடைந்து மீண்டும் மக்கள் சேவை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கலந்து ஆலோசித்துட்டு செல்வோம். அதாவது இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது முக்கியமாக 10 ஆண்டு காலத்துக்கு மேலே அவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை போல் நாங்கள் இருந்திருக்கின்றோம். ஆக அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்களுடைய உறவுகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே அந்த உடல்நலம் சரியில்லைன்னு நான் தொலைபேசியில் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவங்கள விசாரிச்சுட்டு போவோம். ஏன்னா நானே கோவிட்லேருந்து வெளியே வந்திருக்கேன், அதோடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்களை வந்து சந்தித்து விட்டு உடல்நலத்தை முதலில் கேட்போம். இன்று மரியாதை நிமித்தம் மட்டுமல்ல, புரட்சித் தலைவரின் பிறந்த நாள் மட்டுமல்ல, அவர் உடல்நலத்தை வந்து கேட்டுக்கிட்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அதன் பிறகு மற்றதெல்லாம் அப்படி நான் சொல்லலை. நீங்கள் சரியாக பத்திரிக்கை படிக்கலன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று ரெண்டு சீட்டு கொடுக்குறவங்க கூட நான் வந்து கூட்டிட்டு வச்சுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் அதிகமான சீட்டு கொடுக்குற கூட்டணி தான் இருப்பேன்னு நான் சொல்லலை. அப்படி எதுவுமே இல்லாட்டி நான் வந்து தனியாக நிற்கக்கூடிய இடங்கள் தான் எங்களுடைய இயக்கத்தின் சகோதரர்கள் இருக்கிறார் என்பதை சொல்லியிருந்தேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனுங்க. அவங்க வந்து அந்த கருத்தை சொல்லும்போது என்னை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன். சொல்லும்போது கேட்கப்பட்டேன், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்றுன்னு நானே சொல்லினேன். 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் பயணிச்சிருக்கேன். அவங்களுடன் அவர்களும் வந்து உறவோடு இருந்திருக்கிறார்கள், நல்ல உறவோடு இருந்திருப்பார்கள். அவர்கள் எப்படி அதை வந்து முடிவு பார்க்க செய்ய போகிறார்கள், எப்படி அதை அவர்களிடம் பேச போகிறார்கள், அவங்கள தான் கேட்கிறேன். புரட்சித் தலைவி அவர்களின் பிறந்த நாள் அன்று இன்னைக்கு நாங்கள் வந்து சினிமா பார்த்துருக்கோம். எனக்கு அவங்கள புரட்சித் தலைவி அவர்களின் உடன் பிறவா சகோதரி என்று தான் தெரியும். அப்படி தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அந்த சகோதரியை நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். அவங்க உடல் நலத்தை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம். நான் ஒரு பெண்ணாங்க, சசிகலா அவர்கள் அரசியல் இருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க சொல்லிட்டாங்கல்ல, உடன் பிறவா சகோதரின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ புரட்சித் தலைவர்களின் 73வது பிறந்தநாள் அன்று திருமதி சசிகலா அவர்களையும் உடல்நலம் விசாரிப்பதற்காக நானும் என் மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களும் எங்கள் கட்சி இயக்கத்தின் தலைமை செயலாளர் பாகிரதி அவர்களும் என்னுடைய உதவியாளர் நடேசன் அவர்களும் இன்று வந்து அவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கின்றோம். ஏன்னா அவங்க வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலிருந்து குணமடைந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். குணமடைந்து வந்த பிறகு இன்று அனைவரையும் சந்திப்பதாக இருந்ததால் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்திருக்கின்றேன். 10 ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னரின் கூட்டணி இருந்து வருகின்ற நான், இருந்து வருகின்ற சமத்துவ மக்கள் கட்சி, ஒவ்வொரு முறையும் நாங்கள் புரட்சித் தலைவர்களை சந்திக்கும் போதெல்லாம் சின்னம்மா அவர்கள் அவர்களுடன் இருந்திருக்கிறார்கள். ஆக என்னை பொறுத்தவரை நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் பயணித்த அந்த காலங்களை நினைவு கூறி அவர்களுடன் பேசி கொண்டிருந்தோம். அவர்கள் நல்ல குணமடைந்து மீண்டும் மக்கள் சேவை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கலந்து ஆலோசித்துட்டு செல்வோம். அதாவது இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது முக்கியமாக 10 ஆண்டு காலத்துக்கு மேலே அவங்களை எங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை போல் நாங்கள் இருந்திருக்கின்றோம். ஆக அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்களுடைய உறவுகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே
அந்த உடல்நலம் சரியில்லைன்னு நான் தொலைபேசியில் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவங்கள விசாரிச்சுட்டு போவோம், ஏன்னா நானே கோவிட்லேருந்து வெளியே வந்திருக்கேன், அதோடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்கள வந்து சந்தித்து விட்டு உடல்நலத்தை முதலில் கேட்போம். இன்று மரியாதை நிமித்தம் மட்டுமல்ல, புரட்சித் தலைவரின் பிறந்த நாள் மட்டுமல்ல, அவர் உடல்நலத்தை வந்து கேட்டுக்கிட்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அதன் பிறகு மற்றதெல்லாம் அப்படி நான் சொல்லலை, நீங்கள் சரியாக பத்திரிக்கை படிக்கலைன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று ரெண்டு சீட்டை கொடுக்குறவங்க கூட நான் வந்து கூட்டிகிட்டு வச்சுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் இல்லையே. நான் அதிகமான சீட்டு கொடுக்குற கூட்டணி தான் இருப்பேன்னு நான் சொல்லலை. அப்படி எதுவுமே இல்லாட்டி நான் வந்து தனியாக நிற்கக்கூடிய இடங்கள் தான் எங்களுடைய இயக்கத்தின் சகோதரர் இருக்கிறார் என்பதை சொல்லியிருந்தேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனுங்க, அவங்க வந்து அந்த கருத்தை சொல்லும்போது என்னை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன். அவர் சொல்லும்போது கேட்கப்படுறேன், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்றுன்னு நானே சொல்லினேன். 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் பயணிச்சிருக்கேன் அவங்களுடன். அவர்களும் வந்து உறவோடு இருந்திருக்கிறார்கள், நல்ல உறவோடு இருந்திருப்பார்கள். அவர்கள் எப்படி அதை வந்து முடிவு பார்க்க செய்ய போகிறார்கள், எப்படி அதை அவர்களிடம் பேசப் போகிறார்கள் அவங்களதான். புரட்சித் தலைவி அவர்களின் பிறந்த நாள் அன்று இன்னைக்கு நாங்கள் வந்து சினிமா பார்த்துருக்கோம். எனக்கு அவங்கள புரட்சித் தலைவி அவர்களின் உடன் பிறவா சகோதரி என்று தான் தெரியும். அப்படி தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அந்த சகோதரியை நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம், அவங்க உடல் நலத்தை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம். நான் ஒரு பெண்ணாங்க, சசிகலா அவர்கள் அரசியல் இருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? சொல்லிட்டாங்கல்ல, உடன்பிறவா சகோதரின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே மேம்.